சிங்கப்பூர் அரசு அடுத்த மாதம் மேலும் 6 நாடுகளுக்கு தடுப்பூசி போடப்பட்ட பயணப்பாதைகளை விரிவுபடுத்தும் என்று சிங்கப்பூர் விமான போக்குவரத்து ஆணையம் நேற்று வெள்ளிக்கிழமை நவம்பர் 26 வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வரும் டிசம்பர் 14 முதல் தாய்லாந்திலிருந்து பயணிகள் தனிமைப்படுத்தப்படாத விடிஎல்லின் கீழ் சிங்கப்பூருக்குள் நுழையலாம். மேலும் கம்போடியா, பிஜி, மாலத்தீவு, இலங்கை மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் டிசம்பர் 16 முதல் அவ்வாறு செய்யலாம். இந்த சமீபத்திய நடவடிக்கை மூலம் சிங்கப்பூர் தனது விடிஎல் ஏற்பாடுகளை கொண்ட நாடுகளின் எண்ணிக்கையை 27 அதிகரிக்கும். COVID-19 தொற்று நோய்க்கு முன்னர் சாங்கி விமான நிலையத்திற்கு தினசரி வருகை தந்தவர்களில் 60% பேர் இந்த 27 நாடுகளை சேர்ந்த மக்கள்தான் என்று CAS தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரின் இந்த சமீபத்திய நீட்டிப்பு சாங்கி நெட்வொர்க்கை மேலும் விரிவுபடுத்துவதோடு உலகளாவிய இணைப்புடன் ஒரு சர்வதேச விமான போக்குவரத்து மையமாக சிங்கப்பூரின் நிலையை மீட்டெடுக்கவும் மீண்டும் கட்டமைக்கவும் உதவும் என்று ஆணையம் கூறியது. மேலும் சமீபத்திய நீட்டிப்பு மூலம் தினசரி விடிஎல் ஒதுக்கீடு பயணத்தில் 10,000 முதல் 15,000 பயணிகளாக உயர்த்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று வெள்ளியன்று ஒரு மெய்நிகர் ஊடக சந்திப்பில் பேசிய போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரன், சிங்கப்பூரின் விடிஎல் மூலம் வரும் பயணிகளின் அளவு என்பது தொற்று நோய்க்கு முந்தைய அளவில் 1/3 உள்ளதாக உள்ளது என்றார்.